ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பைசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது திமுகவுடைய தலைமை வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய ஹீரோவாக மக்களுக்கு வந்து தற்போது தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் தற்போது திமுக மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு வந்து மேலும் உயர்வதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நேற்று மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே திமுகவுடைய வேட்பாளர்களின் பட்டியல் வெளிவந்துச்சு. இந்த நிலைமையில் இன்று காலை பார்த்தீங்கன்னா, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலுக்கான திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதில் பல முக்கியமான தமிழர்களுடைய கோரிக்கைகள் வந்து தற்போது இடம்பெற்றிருப்பது அனைவருக்கும் பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத திமுகவா மக்களுடைய தேவைகளை இந்த அளவுக்கு அலசி ஆராய்ந்து அதனை நிறைவேற்றுவதற்காக தற்போது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் வந்து தற்போது ஆச்சரியத்தில் இருக்காங்க. ஏற்கனவே குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ₹1000 உரிமைத் தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா, தற்போது மேலும் அவங்க தொடர்ந்து முழு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருப்பது தற்போது தமிழக மக்களிடம் பெரிய ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் பட்டதாரிகளுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிறது. அடுத்ததாக, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களில் 75% வரை தமிழர்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு அளிக்க முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு தற்போது தனித்திட்டம் கொண்டு வரப்போகிறாங்களாம். இது எல்லாம் தற்போது இளைய சமுதாயத்தினரிடம் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அதே போல் மாநில வரிகளின் மூலமாக பெட்ரோல் லிட்டருக்கு ₹5, டீசல் ₹4 குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிமுக அரசால் ஏற்பட்ட கடன் சுமையை சரிப்படுத்த பொருளாதார குழு அமைக்கப்படும். ஜெயலலிதாவின் மரணம் குறித்த விசாரணை தீவிரப்படுத்தப்படும். விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். மகளிர் சுய உதவி குழுக்களின் கூட்டுறவு சங்க கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். சிலிண்டருக்கு ₹100 மானியம் வழங்கப்படும். கொரோனா நிவாரணம் ₹4000 வழங்கப்படும் என்ற அறிவிப்புகள் தற்போது வெளியாகி இருக்கு. ஆனாலும் இலவசங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தராத திமுகவுடைய இந்த தேர்தல் அறிக்கை தற்போது மக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சமீப காலமாக மக்கள் நீதி மையத்தின் தேர்தல் அறிக்கைகளை திமுக வந்து காப்பி அடிக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்ட நிலைமையில் தற்போது திமுக வெளியிட்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட புதுமையான தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னா, தற்போது மக்களுக்கு திமுக மீது இருக்கக்கூடிய செல்வாக்கை மேலும் உயர்த்தி இருக்கு. பெரிய அளவில் இலவசங்கள் இல்லாமல் தற்போது தமிழக மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மிக நீண்ட நாளாக கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைவேற்றும் வகையில் தற்போது தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இதன் மூலம் கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான அடித்தட்டு மக்கள் திமுகவுக்கே வாக்களிப்பாங்க அப்படின்னு தற்போது தேர்தல் விமர்சகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவித்து கொண்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.